Hi guys, welcome back to Capture Today. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோக்கு எப்படி கலர் கிரேடிங் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஆனா நம்ம என்னதான் நம்ம வீடியோ எடிட்டர்ல போட்டு வீடியோ எடிட் கலர் கிரேடிங் பண்ணாலும் அந்த கலர் வந்து கரெக்ட்டா அட்ஜஸ்ட்மென்ட் ஆகி கிடைக்காது. நம்ம வந்து ஒரு போட்டோ எடிட் பண்ற மாதிரி வராது. அதை எப்படி நம்ம எடிட் பண்ணலாம் பார்க்க போறோம். அப்படினா ஒரு போட்டோக்குள்ள ப்ரீசெட் எடுத்து இந்த வீடியோக்கு அப்ளை பண்ண போறோம். அதுக்கு தேவையான ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா Lightroom plus VN ஆப் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த ரெண்டு ஆப்க்குள்ள லிங்க்கும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்லாதவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு Lightroom-ல ஃபோட்டோஸ் எடிட் பண்ண தெரியாது அப்படின்னா நோ ப்ராப்ளம். நம்ம சேனல்லேயே நிறையா Lightroom எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம வாங்க எடிட்டிங்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை கொடுத்து ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா விஎன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி ப்ளஸ் பட்டன் கொடுத்துக்கோங்க. கொடுத்து நியூ ப்ரொஜெக்ட் கொடுத்து நமக்கு வேணுங்கிற அந்த எந்த வீடியோ நம்ம எடிட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கலர் கிரேட் பண்ணலை, நார்மலாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுது எந்த கலர் கிரேடுமே பண்ணலை. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு இந்த வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை க்ரோப் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த பிக்சர் தெரிய மாதிரி அது மாதிரி அந்த இமேஜ் மட்டும் கரெக்டாக க்ரோப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை இமேஜை எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா லைட் ரூமில் போட்டு எடிட் பண்ண போகிறீங்க. எடிட் பண்ணி நமக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த லெவலில் நம்ம எடிட் பண்ணி வச்சுக்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து லைட் ரூமில் போட்டு எடிட் பண்ணியாச்சு. இமேஜை வந்து இப்படி இருந்த இமேஜை நான் இப்படி மாற்றிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்குள்ள கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்லைன் லட் கிரியேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போனோன்னா ஸ்டார்டிங்கில் மேலே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் அதை அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். உள்ளே போனவொன்னா பார்த்தீங்கன்னா இங்கே கீழே போய் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போயிடும். க்ரியேட் யுவர் லட் அப்படின்னு போட்டிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த மாதிரி போகும். அந்த இதில் வந்து லாகின் பண்ணச்சுலாம் இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணுற அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் பிஎன்ஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் லைட் ரூமில் வந்தோம்னா லைட் ரூமில் வந்துட்டு ஆட் இமேஜிங்கிற பட்டன் கொடுத்துருங்க. ஆட் இமேஜிங்கிற கொடுத்துட்டு நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணி பிஎன்ஜி வந்து கலர் கலராக அப்படி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஆட் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்புட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ண அந்த வீடியோவோட ஸ்க்ரீன்ஷாட் இமேஜை வந்து என்ன பண்ணோம்னா எடுத்துக்கலாம். அதை கிளிக் பண்ணி அதில் அந்த முக்கில் பார்த்தீங்கன்னா மூணு டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி கோப்பி செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணி டிக் மார்க் கொடுத்துருங்க மேலே. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பிஎன்ஜியை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த பிஎன்ஜி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அதுலேயே மூணு புள்ளி முக்கில் அப்படி இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணி பேஸ்ட்டு செட்டிங்ஸும் கொடுத்துருங்க. காப்பியில் பேஸ்ட்டு செட்டிங்ஸ் பேஸ்ட்டு செட்டிங் இதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதை நாங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் டு டிவைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் மறுபடியும் நம்ம கூகுளில் போய் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஆன்லைன் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டீங்கன்னா சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து இமேஜ் கன்வெர்ட்டர் இருக்கும். அது செலக்ட் டார்கெட் ஃபார்மேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா கன்வெர்ட் டு பிஎன்ஜி அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுத்துருங்க. கோ கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் சூஸ் ஃபைல் அடுத்த பேஜில் சூஸ் ஃபைல்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபைல்குள்ளே போக வேண்டியது. ஃபைல்குள்ளே போயிட்டு அடோப் லைட் ரூமை செலக்ட் பண்ணிக்கலாம். அடோப் லைட் ரூமில் வந்து தான் இப்போ நம்ம அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பிஎன்ஜிக்கு. அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த செலக்ட் பண்ணிட்டோம்னா அது அப்படியே கன்வர்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டார்ட் கன்வர்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துங்க. கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது கன்வெர்ட் ஆகி வரும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே பச்சை கலரில் டவுன்லோட் ஒன்று இருக்கும். அதை டவுன்லோட் கொடுத்துருங்க.
கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணோம்னா ஆன்லைன் கன்வெர்ட்டரில் கன்வெர்ட் பண்ணதை வந்து மறுபடியும் நம்ம வந்து ஆன்லைன் லட் கிரியேட்டர் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்குள்ளே போனோம்னா அந்த வெப்சைட் கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். அதை டவுன்லோட் பண்ணது அதில் இது அப்ளை அப்ளை பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம் ஆன்லைன் கன்வெர்ட்டர் அதுக்குள்ளே போயிடலாம். லட்ஸ் கிரியேட்டருக்குள்ளே போயிக்கலாம். போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிரியேட் ஒரு லட்டுங்கிறது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்லோட் எடிட்டர் பிஎன்ஜி அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக பண்ணது தான் மேலே இங்கே இருக்கும். லாஸ்ட்டாக பண்ணதுக்கு அந்த பிஎன்ஜி வந்து பச்சை அந்த கலர் பிஎன்ஜி வந்து இங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துருங்க அப்படின்னா கீழே வந்து ஜெனரேட் லட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. அப்படின்னு கேட்டால் கீழே டவுன்லோட்னு வரும், அதை நீங்கள் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த விஎன் அக்கை வந்தாச்சு, அந்த வீடியோ அந்த கலர் கிரேட் பண்ணக்கூடிய வீடியோ எடுத்துக்கலாம். வீடியோ எடுத்துகிட்டு இதில் ஃபில்டர்னு ஒன்று இருக்கும் ஆப்ஷன் இருக்கும், அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கலாம், ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜுக்குள்ளே போகும், அங்கே அந்த ப்ளஸ்ன்னு இருக்கும் உங்கள் சைடில், அது ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபைல் மேனேஜர் கொடுத்துருங்க. ஃபைல் மேனேஜர் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஆன்லைன் லட் கிரியேட்டர் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஃபைல் மேலே இருக்கும் பாருங்க, இதுதான் இப்போ க்ரியேட் பண்ணது. அந்த அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி இன்புட் வந்துருச்சு. நீங்கள் அப்படியே பேக் அடித்து வந்துடுங்க. பேக் அடிச்சிட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் க்ரியேட் பண்ணதெல்லாம் இங்கே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ணி இந்த இருக்குது, இதுதான் நான் க்ரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா தெரியுது, இதுதான் நான் க்ரியேட் பண்ணது. இது வந்து ஒரிஜினல் இது. இப்போ வந்து நான் வந்து நம்ம பண்ணது வந்து இது நம்ம பண்ணியாச்சு, இவ்வளோதான் ஈஸியாக பண்ணியாச்சு. இதை நம்ம டிக் கொடுத்துக்கலாம். இனியும் நம்ம இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அதே இதில் மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கும், அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து எக்ஸ்போசர் கான்ட்ராஸ்ட் அதை மாதிரிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக அதை எடிட் பண்ணியாச்சு, இவ்வளோதான் பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணியாச்சு. இவ்வளோதான் காஸ் ஈஸியாக நம்ம அந்த மாதிரி வீடியோவெல்லாம் எடிட் பண்ணிடலாம். கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செம்மையாக கலர் கிரேடிங் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம இன்ஷாட்டில் வீடியோக்கு எப்படி கலர் கிரேடிங் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாய் பாய்.